அன்பிற்கினிய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் துரை சரவணனுடைய அன்பான வணக்கம். கடந்த ஒரு 8 வருட காலமாக உங்ககிட்ட ஒரு வீடியோவை பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு நாள் ஆசைப்படுற அளவுக்கு அது என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், கடுமையான காவலையெல்லாம் மீறி நேதாஜி இந்தியாவிலிருந்து எப்படி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனார், ஒரு ஹாலிவுட் படத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைந்த நேதாஜி மேற்கொண்ட அந்த திகில் பயணத்தை குறித்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதற்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்ததுக்கு உண்மையிலே நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்தியாவினுடைய விடுதலையை பொறுத்த வரைக்கும் அதில் மிகப்பெரிய 2 ஆளுமைகளாக கருதப்படுறவங்க, ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். 2 பேருக்குமே மிக முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிறவங்களும் உண்டு, இதை நேரத்தில் மறுக்கிறவங்களும் உண்டு. ஆனால் நம்ம 2 பேரையும் சமமான ஒரு இடத்துல தான் வச்சு பார்க்குறோம். மகாத்மா காந்தி இந்தியாவுக்குள்ளே இருந்தே இந்தியாவினுடைய விடுதலைக்கு அவர் வந்து போராடினார். ஆனால் நேதாஜி இந்தியாவினுடைய விடுதலைக்கு இந்தியாவுக்குள்ளேருந்து போராட முடியாது, இந்தியாவை விட்டு வெளியேறி பல உலக நாடுகளினுடைய உதவியை பெற்று இந்தியாவுடைய விடுதலைக்கு போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தருணத்தில் எப்படியாவது இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இப்போ பிரிட்டிஷ் வந்து அவருக்கு நிறைய காவல் வச்சுருந்தாங்க பல நாடுகளுக்கு. அந்த காவலையெல்லாம் மீறி பல நாடுகள் பல தேசங்களையெல்லாம் கடந்து ஒரு பயங்கரமான சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் நிறைந்த ஒரு திகில் பயணத்தை மேற்கொண்டு தான் அவர் பல வெளிநாடுகளுக்கு போய் உதவி கேட்டார். அப்படி கேட்ட உதவிகளை வச்சு தான் இந்திய விடுதலைக்காக பின்னால் நேதாஜி போராடினார். அப்படி இந்தியாவுக்குள்ளே அவர் வீட்டுக்காவலில் இருந்து எப்படி தப்பிச்சு பல வெளிநாடுகளுக்கு போனார் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைந்த அந்த ஒரு தொகுப்பை தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் மகாத்மா காந்திக்கு கீழே ஒரு நல்ல பணிவான காங்கிரஸ்காரராக தான் இருந்து நேதாஜி சேவையாற்றிக்கிட்டு வராரு. ஆனால் ஒரு கட்டத்தில் மகாத்மா காந்தியோட அகிம்சை போராட்டத்தில் நம்பிக்கை இழந்து இந்த மெத்தடில் போனால் நம்ம இந்தியாவினுடைய விடுதலையை வாங்க முடியாது, வேறு ஏதாவது புரட்சிகரமான ஒரு விஷயத்தில் இயங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காங்கிரஸில் இருந்தபோதே கருத்து முதல்கள்லாம் வந்து, பிறகு ஒரு கட்டத்தில் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியை நேதாஜி ஆரம்பித்ததுக்கு பிறகு பல கடுமையான முறையில் பல போராட்டங்களை முன்னெடுத்து இந்தியாவில் இருந்த வெள்ளைக்காரங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு. இதனால் வெள்ளைக்கார அரசாங்கம் 1940வது ஆண்டு வாக்கில் நேதாஜியை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ளே நேதாஜிக்கு பல்வேறு விதமான சித்திரவதைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. அதனால் நேதாஜி என்ன பண்ணுறாரு, வங்காளத்தில் இருந்த கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. ஒன்று, ஜெயிலில் என்ன நல்ல முறையில் நடத்துங்க, இல்லைன்னா என்னை வெளியே விடுங்க, இல்லைன்னா இங்கே சாகிறதுக்காக என்னை அனுமதிங்க அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறாரு. நேதாஜி மறுபடியும் சிறையில் ரொம்ப நாள் உண்ணாவிரதம் இருந்தாருன்னா இறந்து போயிடுவார், அதனால் பெரிய எதிர்ப்பு வரும் அப்படின்னு நினச்ச அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு கட்டத்தில் நேதாஜியை விடுதலை பண்ணுறாங்க. ஆனால் வெளியில் வந்த நேதாஜி தீவிரமான அரசியலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய போக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஆன்மீகத்துக்கு போகிறாரு. ஜெயிலில் இருந்ததுனாலையும் உண்ணாவிரதம் இருந்ததுனாலையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நேதாஜி பாதிக்கப்பட்டுட்டார். அரவிந்தர் எப்படி முன்னால் வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஆன்மீகத்துக்கு போனாரோ அரசியலிருந்து வெறுத்து போய் அந்த மாதிரி இப்போ நேதாஜியும் போகிறாரு அப்படின்னு மற்றவங்க நம்புகிற அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராக நேதாஜி மாறுறாரு. நேதாஜியை கொண்டாந்து வீட்டுக்கு அவளில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வச்சிருது. 60லிருந்து 70 போலீஸ்காரர்கள் தினமும் அவருடைய வீட்டில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேதாஜி யார் கூட ஃபோன் பேசுகிறாரு, யாருக்கெல்லாம் கடிதம் எழுதுறாரு அப்படிங்கிறத இதுவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதுலேயுமே எந்த விதமான அரசியல் நடவடிக்கைகளும் தென்படவே இல்லை. எந்த நேரமும் நேதாஜி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்கிறதும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருடைய படத்தையெல்லாம் வச்சு வணங்கிட்டு இருக்கிறதும், பகவத்கீதை படிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் தான் வெளியில் வந்தது. நேதாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட அவங்க வீட்டிலேருந்து யாரும் அந்த ரூமுக்குள்ளே போக மாட்டாங்க. ஒரு ரூமுக்குள்ளேயே அவர் அடைஞ்சு கிடந்தார் பல மாத கணக்கில். அவருக்கு வந்து சாப்பாடு மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதை ஜன்னல் வழியாக ஒரு தட்டுவில் வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு டம்ளரில் தண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஓட்ட வழியாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்களே ஒழிய அந்த சாப்பாடு கொடுக்கும்போது கூட யாரும் உள்ளே போகலை. அவரை பார்க்குறதுக்கு சில நண்பர்களை மட்டும் நேதாஜி அந்த அறைக்குள்ளே அனுமதித்தார். அப்படி போயிட்டு வெளியே வந்தவங்களும் நேதாஜி ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை வெறுத்து ஆன்மீகத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற தகவலை தான் சொன்னாங்க. அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கமும் கிட்டத்தட்ட நேதாஜி ஆன்மீகத்துக்கு போயிட்டாரு, வாழ்க்கையை வெறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பித்த அந்த ஒரு தருணத்தில் தான் நேதாஜி ஒரு முடிவு எடுக்கிறார். அதாவது இந்தியாவிலிருந்தே இந்தியா விடுதலைக்கு போராட முடியாது, பல உலக நாடுகளுடைய உதவியோடு தான் இந்தியாவுடைய விடுதலைக்கு போராட முடியும். அதனால் இப்போ இந்த வீட்டை விட்டு இந்த போலீஸ் காவலிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. 1941வது வருஷம் ஜனவரி 16 நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு கடுமையான குளிர் நிறைந்த அந்த நேரத்தில் ஜனவரி 17 அதிகாலை 1:45 மணிக்கு அந்த வங்காள சிங்கம் அதனுடைய பூட்டப்பட்ட 3 மாசமாக பூட்டப்பட்ட அந்த அறையினுடைய கதவை திறக்குது. முதல் அடி எடுத்து வச்சு வெளியே வீட்டுக்கு வெளியே அப்படியே வராரு.
வந்த திரும்பி பார்க்குறாரு. கடுமையான குளிர் நிறைந்த அந்த கல்கத்தா நகரத்தில் அவருடைய வீட்டில் அந்த 50-60 காவலர்களும் அவரை பாதுகாக்கிறதுக்காக இருந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் பயங்கரமாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. குரட்டை விட்டு அப்படியே வெளியே வராரு. ஆனால் அந்த 50-60 பேர் காவல் இருந்த அந்த வீட்டில் இருந்து நேதாஜி வெளியே வந்தது அப்படிங்கிறது ஒரு துணிகரமான சம்பவம். அப்படியே வெளியே வந்து அவருடைய தெருவை தாண்டி அந்த மெயின் ரோடு, எல்ஜின் ரோடுன்னு அவர் தெருவில் இருக்கிற ஒரு மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடுக்கு வந்து 1 furlong தூரம் நேதாஜி அவர்கள் நடக்கிறாரு. நள்ளிரவு 1:30 மணி, யாருமே இல்லை. அந்த நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு கார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அவருக்காக ரெடியாக. அந்த காரில் நேதாஜி ஏறிக்கிறாரு. இவர் ஏறின உடனே கார் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப வேகமாக போக ஆரம்பிக்குது. காரை ஓட்டிகிட்டு இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் நேதாஜியினுடைய அண்ணன் மகனான சுஷீர் குமார் போஸ். இப்போ நேராக கிராண்ட் ட்ரக் ரோடுக்கு அந்த கார் போகுது. அந்த ரோடு கிடச்ச உடனே மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையாக பயணித்து அதிகாலை வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 330 கிலோமீட்டர் தூரத்தை அந்த காரானது கடந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய கோமோ அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போயிடுது. பகல் முழுவதும் அந்த சிட்டியில் கார்லேயே சுற்றி நேதாஜியும் அவருடைய அண்ணன் பையனும் அப்படியே பொழுதை கழிக்கிறாங்க. நள்ளிரவு நேரத்தில் மறுபடியும் அந்த கோமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த கார் வந்து நிற்கிது. அங்கேருந்து நேதாஜி வட இந்தியா போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் வந்து ஏறிக்கிறாரு. போகும்போது சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பல வெளிநாடுகளுக்கு போய் இந்தியாவுடைய விடுதலைக்காக உதவி கேட்கறதுக்காக போகிறேன். இனிமேல் என்னை நீங்கள் பார்க்க முடியாது, நீ பத்திரமா வீட்டுக்கு போ, வீட்டில் இருக்கிற எல்லா பிரிவுகளையும் நான் கேட்டதாக சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணன் மகனிடம் விடைபெற்று நேதாஜி வந்து ரயிலில் வந்து ஏறிக்கிறாரு. நேதாஜி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் நேதாஜியை கடைசியாக பார்த்தது அப்படிங்கிறது அந்த ஒரு தருணத்தில் தான். இப்போ நேதாஜி வட இந்தியா போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் ஏறியிருக்காரு, அதாவது பெஷாவர் நகரம். இப்போ அந்த பெஷாவர் நகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்குது. அதாவது கொல்கத்தா பக்கத்தில் இருந்து பாகிஸ்தான் நோக்கி போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் வந்து நேதாஜி ஏறியிருக்காரு. ஆனால் ஒரே ட்ரெயினில் அவர் பெஷாவர் போல் அங்கங்கே இறங்கி வெவ்வேறு ரயில்வே ஸ்டேஷனில் வெவ்வேறு டைமிங்கில் வெவ்வேறு ரயிலில் ஏறி பெஷாவருக்கு 2-3 நாள் கழித்து நேதாஜி போய் சேர்றாரு. 2-3 நாட்கள் திகில் பயணத்துக்கு பிறகு மாறுவேஷத்தோட நேதாஜி பெஷாவர் அப்படிங்கிற அந்த நகரத்தை ரீச் பண்ணுறாரு. பாகிஸ்தானில் இருக்கிற அந்த ஒரு நகரத்துக்குள்ளே போயிட்டாரு. நேதாஜி போகிற சமயத்தில் அவருக்காக அங்கே ஒரு கார் காத்திருந்தது. அதில் சில நண்பர்களும் நேதாஜிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நேதாஜியினுடைய உயிருக்கு ஆபத்து வராத வண்ணம் பாதுகாப்பாக அவரை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருந்த டப்ரி அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. அந்த ஹோட்டலில் நேதாஜியினுடைய அடுத்த பணியை மேற்கொள்வதற்கான இன்னொரு நண்பர் அபாத் கான் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நேதாஜியை சில நாட்கள் தங்க வைக்கிறார். இப்போ நேதாஜி பாகிஸ்தானில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 9 நாட்கள் வரைக்கும் நேதாஜி தப்பிச்சு போன விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சுத்தமாக தெரியாது. 9 நாளைக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோன்னே பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்குது. உலக நாடுகளில் பல இடங்களில் நேதாஜியை தேட சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. பல்வேறு விதமான வதந்திகள் பரவுது. ஒருத்தன் சொல்கிறான், கல்கத்தாவில் இருந்து நேதாஜி ஒரு ஃப்ளைட் ஏறி நேராக ஜப்பான் போயிட்டாரு. ஜப்பான் துறைமுகத்தில் ஒரு விமானத்தில் அவர் ஏறும்போது ஒரு விமான விபத்தில் அவர் இறந்து போயிட்டாரு. இல்லை, நான் சென்னை துறைமுகத்தில் வந்து அவர் ஏறும்போது நான் பார்த்தேன். இல்லை, சிங்கப்பூரில் ரோட்டில் நேதாஜி நடந்து போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகள் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு மாதத்துக்கு பிறகு ஜப்பானில் நடந்த ஒரு விமான விபத்தில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு பிரிட்டிஷ் அரசு சும்மா இருக்குது. ஆனால் நேதாஜியுடைய மரணத்துக்கு பிறகும் இதே போல் ஜப்பானில் நடந்த ஒரு விமான விபத்தில் அவர் இறந்து போனதாக தான் இந்த விஷயம் முடிக்கப்பட்டது. ஆனால் நேதாஜி காணாமல் போன 10வது நாள்லேயே இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது செய்யப்பட்டது. இந்த அறிவிப்பு செய்யப்பட்ட காலத்தில் நேதாஜி தரை வழியாகவே கிட்டத்தட்ட பாகிஸ்தான் எல்லையை கடந்து ஆப்கானிஸ்தான் எல்லையை அடைகிற அந்த ஒரு இடத்துக்கு நேதாஜி போயிட்டார். இப்போ அவருடைய அடுத்த திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காபூலுக்கு போகிறது. ஏன்னா காபூல் வந்து ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், ஒரு தலைநகரம். அங்கே பல நாடுகளினுடைய தூதரகங்கள் இருக்குது. அங்கே போய் பல வெளிநாடுகளிடம் உதவி கேட்டு இந்தியாவிலிருந்த பிரிட்டிஷ் எடுத்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது நேதாஜியினுடைய ஒரு ஆசை. அதுக்காக இப்போ காபூல் நகரத்துக்கு போகிறாரு. இப்போ காபூல் நகரத்துக்கு அவர் ஒரு காரில் வச்சு அனுப்புறதுக்காக பகத்ராம் தல்வார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் வந்து இப்போ பேரை வந்து ரஹமத் கான் மாற்றிக்கிறாரு, சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த காரில் வச்சுட்டு அபாத் கான்ட்ட விடைபெற்றுக்கிட்டு நேதாஜியும் அந்த பகத்ராம் தல்வார் அப்படிங்கிற ரஹமத் கானும் காரை ஓட்டிக்கிட்டு காபூல் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நேதாஜிக்கு அடைக்கலம் கொடுத்துருந்த அந்த அபாத் கானை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது பண்ணி அவரை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. இப்போ நேதாஜி நேராக காபூலை நோக்கி போகிறாரு. ஜம்பரத் அப்படிங்கக்கூடிய பிரம்மாண்டமான கோட்டை வாயில்களை கடந்து கைபர் போலன் கணவாய் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா வரலாற்றில், அந்த இடம் வழியாக அந்த கார் சீரி வந்து பயங்கரமாக பாய்ஞ்சு கிட்டத்தட்ட காபூல் நகரத்துக்கு போய் சேருது. அது வந்து ஒரு மலைப்பகுதி, மலைப்பாதை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கார் போகாது அப்படின்னு தெரிஞ்சோன்னே காரை ஒரு பாதுகாப்பான இடத்துல நிப்பாட்டிட்டு நேதாஜியும் ரஹமத் கானும் இறங்கி ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு போகிறாங்க. ட்ரக்கும் இதுக்கு மேலே போகாது அப்படின்னு தெரிஞ்சோன்னே கிராமவாசிகளினுடைய துணையோட
அந்த ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நேதாஜி கண்ணு தெரியாதவர் மாதிரியும் அவரோட கூட வந்த அந்த ரஹமத் கான் வந்து அவருடைய அண்ணன் மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியை நேதாஜி போய் சேர்ந்துடுறாரு. ஏன்னா ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதிகளில் தான் பல தூதரகங்கள் இருந்தது. அதை போய் சந்திக்கிற விதமாக அந்த எல்லைப்புறத்தில் இருந்த நகரத்திலேயே நேதாஜியும் ரஹமத் கானும் தங்கியிருந்தாங்க. உதவிக்கு யாரும் கிடையாது, சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது, எங்கே பார்த்தாலும் சுற்றி எதிரிகள், எல்லாருமே உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பிரிட்டிஷோடைய ஆட்கள். இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில் எப்படியாவது இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி நேதாஜி ரொம்ப பொறுமையோடு போராடிக்கிட்டு இருந்தார். ஆனால் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தேகம். அதுக்குள்ளே இந்த பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய போலீஸ்க்கும் இந்த தகவல் வந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பிரிட்டிஷ் போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தேசத்துடைய நலத்துக்காகவும் நேதாஜி வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த தூதரகத்தில் போய் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தினமும் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. தினமும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும் டீயும் வாங்கி அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. தங்குறதுக்கு இடம் இல்லை, தெரு தெருவாக சுற்றுவாங்க. யாரோ ஒருத்தன் புண்ணியமாக போட்டுட்டு போனால் ஒரு குடிசை ஆதரவற்ற நிலையில் இருந்தது. அந்த குடிசைக்குள்ளே போயிட்டு இரவு நேரத்தில் படுத்துக்குவாங்க. இப்படி ஆதரவு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஒரு இந்தியாக்காரன் ரேடியோ கடை வச்சுருந்தது அவங்களுக்கு வந்து தெரிய வந்தது. அவன் பேர் உத்தம் சந்த் மல்கோத்ரா. அவன் ரொம்ப நல்லவன். அவன் நேதாஜி யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட நேதாஜிக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு முன் வந்தான். அவனுடைய வீட்டுக்கு நேதாஜியை கூட்டிகிட்டு போனான். சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்டான். அவனுடைய வீட்டில் ஒரு சின்ன ரூமை காலி பண்ணி நேதாஜி தங்குறதுக்காக கொடுத்தான். ஆனால் இந்த விஷயம் ஆப்கானிஸ்தான் போலீஸில் இருந்த ஒருத்தனுக்கு தெரிய வந்துருச்சு. தினமும் வந்து இவன் யார், இந்தியாவிலேருந்து யாரோ ஒருத்தங்க தப்பிச்சு வந்திருக்கான்னு சொல்கிறாங்களே, அவனை மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி தினந்தோறும் வந்து ஒரு போலீஸ்காரன் நேதாஜிக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த உத்தம் சந்த் மல்கோத்ராவோட தேனி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தான். நேதாஜி வந்து பார்த்தீங்கன்னா பகல் முழுக்க போயிட்டு தூதரகங்களை போய் விசாரிச்சுட்டு வருவார். அப்படி விசாரிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் அந்த போலீஸ்காரன் நேதாஜியை டைரெக்டாக பிடிச்சிட்டான். பிடிச்சி உன்னை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு, எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, உன்னை நான் பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க, நான் முக்கியமான வேற ஒரு காரியத்துக்காக வந்திருக்கேன், நீங்கள் என்னை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டே என்னை வந்து நீங்கள் பிடிக்கிறீங்க, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நேதாஜி மன்றாடி கேட்டுக்கிறாரு. உன்னை நான் விடணும் அப்படின்னு சொன்னால் நீ உன் கையில் இருக்கிற பணத்தை மொத்தம் என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அந்த காசை எல்லாத்தையும் அந்த போலீஸ்காரன் வலுக்கட்டாயமாக பிடுங்கிக்கிறான். அந்த போலீஸ்காரனுக்கு மட்டும் லஞ்சம் வாங்குற அந்த விஷயத்தில் ஆசை இல்லை அப்படின்னு சொன்னால் அன்னைக்கே நேதாஜி பிரிட்டிஷ்கிட்ட மாட்டியிருப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, நம்ம இங்கே தங்கியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இங்கே லோக்கலில் இருக்கிற போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இங்கே தங்கியிருந்தாங்கன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து, எப்படியாவது நம்ம ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அதுக்கப்புறம் ஜெர்மனி இத்தாலி போன்ற தூதரங்கள்லேருந்து ஏதாவது தகவல் வராதான்னு சொல்லி தினமும் நேதாஜி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ரஷ்யாவிலேருந்து முதல்ல ஒரு தகவல் வருது, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து வேறு வந்திருக்கீங்க, அதனால் எங்கள் நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி மேலிடத்துலேருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்ய தூதரகம் சுத்தமாக உதுத்து மூடிடுறாங்க விஷயத்தை. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் மறுபடியும் ஜெர்மனியுடைய தூதரகத்தை தொடர்பு கொள்கிற போது அவங்களும் ஒரு தகவல் சொல்கிறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் ஹிட்லருக்கு தெரியல, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, அதனால் நாங்கள் தகவல் தர்ற வரைக்கும் நீங்கள் அங்கேயே பத்திரமா இருங்க, ஒருவேளை உங்களுக்கு உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா அப்போ நாங்கள் உங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியும் கையை விதிச்சிருச்சு. என்னடா அது, ஒரு நாட்டுக்கு நல்ல காலமே பிறக்காதா அப்படின்னு சொல்லி சோதனையோட காத்துக்கிட்டு இருக்கிறார் நேதாஜி. அவர் எதிர்பார்த்து அந்த நல்ல தகவல் வருது. எந்த நாட்டிலிருந்து வருதுன்னா இத்தாலியிலிருந்து வருது. அந்த தகவல் தான், எங்களுடைய தலைவரான டியோஸ் முசோலினி உங்கள் மீது ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார், இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களை பத்திரமாக அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு தூதரையும் அனுப்பி வைப்பார், அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இத்தாலியிலிருந்து நேதாஜிக்கு வந்து சேருது. அந்த தூதர் வர்ற வரைக்கும் நேதாஜியும் அவருடைய நண்பரும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. நேதாஜி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே இத்தாலியிலிருந்து அந்த தூதர் ஒரு சில நாட்களில் அங்கே வந்து சேர்ந்தார். ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஒரு இடத்துல அவர் ஒளிஞ்சிக்கிட்டு இன்று இரவு 8 மணிக்கு என்னை இந்த இடத்தில் வந்து சந்திக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி இந்த ரேடியோ கடையில் உத்தம் சந்த் மல்கோத்ரா வீட்டில் தங்கியிருந்த நேதாஜி கையில் ரகசியமாக அந்த கடிதம் கிடைக்கிற மாதிரி பண்ணார். கடிதத்தை வாங்கி படித்து பார்த்த நேதாஜி ரொம்ப சந்தோஷமாக இரவு 8 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் அந்த தூதரோட போய் அறிமுகப்படுத்தப்பட்டு சந்தித்து பேசுகிறாரு. நாளைக்கு காலையில் நம்ம எல்லோரும் ரஷ்யா கிளம்ப போகிறோம், அதனால் இதுவரைக்கும் இங்கே உங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்த நண்பர்கள்ட்ட நீங்கள் விடைபட்டுட்டு நாளை காலையில் புறப்படுறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி அந்த தூதர் சொல்கிறாரு. இந்த சந்தோஷமான செய்தியை அறிவிக்கிறதுக்காக மறுபடியும் நேதாஜி வராரு. இதுவரைக்கும் தனக்கு அந்த ஆப்கானிஸ்தான் எல்லையில் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ரேடியோ கடைக்காரரான உத்தம் சந்த் மல்கோத்ராட்கிட்ட அவர் வந்து விடை பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரஹமத் காண்டி இனிமேல் என் கூட வராத, என் கூட வந்தீங்கன்னா உன்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்குது, இனிமேல் என்னுடைய பயணத்தை நான் தனியாகவே மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு நண்பர்களிடமும் கண்ணீர் மல்க விடை பெற்று கொண்டு நேதாஜி அடுத்த நாள் காலையில் அந்த இத்தாலிய தூதரோடு புறப்பட ஆரம்பிக்கிறாரு. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு கார் ஒன்று வருது. அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்,
அந்த இத்தாலியிலிருந்து வந்த தூதர் நேதாஜி அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஹிட்லருடைய ரெண்டு படை வீரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த கார் வேகமாக ஆப்கானிஸ்தானுடைய எல்லையை கடந்து இந்துக்குஷ் சுலைமான் மலைத்தொடர் பக்கம் போகுது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகள் இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, அதுக்கப்புறம் ரஷ்யா போகிறதுக்கான பல பாதைகள் அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு போணுச்சு. தரை மார்க்கமாக அந்த கார் நேராக ரஷ்யாவினுடைய எல்லைக்குள்ளே போச்சு. அங்கே எல்லை ஓரமாக இருந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் இவங்க எல்லாரும் ஒரு ரயிலில் ஏறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யாவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்துக்கு அந்த கார் போகுது. அங்கே எல்லாரும் பெர்லின் போகக்கூடிய, பெர்லின்னா ஜெர்மனியினுடைய தலைநகர் போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டில் போய் ஏற போகிறாங்க. நேதாஜி கேட்குறாரு, நான் முசுல்னி தானே சந்திக்கணும்னு சொன்னேன், அவர் இத்தாலியில் இருக்கார், நீங்கள் என்ன ஜெர்மனி கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுடைய தலைவர் வந்து உங்களை ஹிட்லர்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விமானத்தில் ஏறி நேதாஜி ஜெர்மனி போய் சேராரு. கிட்டத்தட்ட நேதாஜி ரஷ்யாவினுடைய எல்லை வரைக்கும் தரை மார்க்கமாகவே பல ஆபத்துகளை கடந்து போனார் அப்படிங்கிறதா உண்மை. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேதாஜி போகணும்னு நினைச்ச இடம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோ இல்லைன்னா இத்தாலியோ கிடையாது, அவர் ரஷ்யா கிட்ட தான் உதவி கேட்கணும்னு நினைச்சாரு. ஒருவேளை ரஷ்யா அவரை வர சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இரண்டாம் உலக போரில் கடைசி நேரத்தில் ரஷ்யாவும் பிரிட்டிஷும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அப்போ ரஷ்யாவில் பதுங்கி இருக்கிற நேதாஜியை அவங்க பிடிச்சி பிரிட்டிஷ்ட ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனால் இறைவன் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக அவர் வந்து முசோலினி மூலமாக இப்போதைக்கு அவர் ஜெர்மனியை போய் சேர்ந்துட்டார். அதுதான் விதியாகவும் இருந்தது. இதுதான் நேதாஜி தரை மார்க்கமாகவே கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் கடந்து ஜெர்மனி போய் சேர்ந்த கதை. நேதாஜி இப்படி ஜெர்மனிக்கு போய் சேர்ந்த பிறகுதான் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குறார். அதை எப்படி உருவாக்குனார் அப்படின்னா, உலகம் முழுவதும் போர் முனைகளில் தோற்று போன பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களை அவங்க தளபதிகள் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க பேர் தான் பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள், ஆனால் பணியாற்றிக்கிட்டு இருந்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு நம்ம ஊருக்காரங்க தான் சாதாரண போர் வீரர்களாக இருந்தாங்க. இப்படி உலகம் முழுவதும் தோற்று போன இராணுவத்தில் இருந்தவங்களை எதிரி நாடுகள் பிடிச்சு அவங்க நாட்டு ஜெயிலில் போட்டு வச்சுருந்தாங்க. இப்படி இருந்த இந்திய இராணுவ வீரர்களை தான் ஒன்றிணைச்சு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி அதை இந்தியாவினுடைய விடுதலை களத்துக்கு கொண்டு வந்து சண்டை போட்டு இந்தியாவை மறுபடியும் மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லி நேதாஜி முயற்சி பண்ணார். நேதாஜியினுடைய புகழுக்கும் அந்த இந்திய தேசிய இராணுவம் தான் காரணமாக இருந்தது. எல்லா விஷயத்தையும் நேதாஜி செய்கிறதுக்கு அடிப்படையாக அமைந்தது அப்படிங்கிறது இந்தியாவில் வீட்டுக்காவலில் இருந்து தப்பிச்சு நேதாஜி ஜெர்மனி வரைக்கும் போய் சேர்ந்த அந்த ஒரு பயணம் தான். அது ஒரு திகில் நிறைந்த பயணம் மட்டும் கிடையாது, நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யங்களும் நிறைய பிரச்சனைகளும் பல உயிராபத்துகளும் நிறைந்த ஒரு பயணமாக இருக்கும். இத்தனை சோதனைகளையும் கடந்து நேதாஜி அந்த பயணத்தை மேற்கொண்டார். ஆனால் கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலம் வரைக்கும் நேதாஜி தப்பிச்சு போய் உயிரோடு இருக்கிற விஷயம் இந்தியாவில் யாருக்குமே தெரியாது. என்ன சொல்ல போனால் அன்றைக்கி இந்தியாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த வெள்ளைக்காரங்களுக்கும் தெரியாது. 1.5 வருஷம் கழித்து ஒரு சிறிய இராணுவத்தையும் ஒரு சிறிய அலுவலகத்தையும் ஒரு சின்ன ரேடியோ ஸ்டேஷனையும் நேதாஜி வந்து உருவாக்குறாரு. அந்த ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து நேதாஜி வந்து பேசுகிறார் இந்திய மக்களுக்காக. அப்போ தான் நேதாஜி உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது 1.5 வருஷ காலம் கழித்து இந்திய மக்களுக்கு தெரிய வந்தது. நீங்கள் வந்து நான் செத்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் உயிரோடு தான் இருக்கேன், நான் நிச்சயமாக இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கேருந்து நான் தொடங்க போகிறேன். நேதாஜி பேசுகிற போது இந்திய மக்கள் எல்லாம் ரொம்ப புலகாங்கிதம் அடைந்தார்கள். அவர் அப்படி பேசிய நாள் தான் ஜனவரி 26. அந்த 26ஆம் தேதியை தான் நாம் குடியரசு தினமாக இன்றைக்கும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கூட வரலாற்றில் இன்னொரு செய்தியும் கூட இருக்குது. ஆனால் உலகத்தில் எவ்வளோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க, ஆனால் இவங்க இப்படி ஒரு ஆபத்தான பல சோதனைகளும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு பயணத்தை ஒரு தனி மனிதனாக மேற்கொண்டு இருப்பார்களா அப்படிங்கிறத நம்ம எந்த ஒரு வரலாற்றையும் நம்ம படித்து பார்க்க முடியாது. ஆனால் நேதாஜியுடைய வரலாற்றில் நம்ம படிக்கலாம். படித்ததுலேருந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது போன்ற 1000 விஷயங்கள் இதயத்தில் அலைமோதி கொண்டிருக்கிறது, உங்களோடு பகிர்ந்து கொள்ள இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இது மாதிரி ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், சி யூ சூன், ஹேவ் அ நைஸ் டே.